ஆபத்தான இதய சிதைவினால் பாதிக்கப்பட்ட முதியவரின் உயிரை காப்பாற்றிய மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. இதய சிதைவினால் பாதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட புதுக்கோட்டையை சேர்ந்த 76 வயதான முதியவருக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து அவரது உயிரை காப்பாற்றியிருக்கிறது மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. இந்நோயால் நிலை குறித்து செய்தியாளருக்கு பேட்டி அளித்த முதுநிலை நிபுணர் மருத்துவ சிவகுமார், சுவாசிப்பதில் சிரமம், அவ்வப்போது இருமுடன் சளி வெளியேறுதல் ஆகிய பிரச்சனைகளோடு இந்நோயாளி எங்களது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தார். அவருக்கு செய்யப்பட்ட எக்கோ கார்டியோகிராம் பரிசோதனை இதய இட கீழறை பிரச்சனை இருப்பதை வெளிப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அவருக்கு செய்யப்பட்ட கொரோனரி ஆஞ்சியோகிராம் சோதனை, கொரோனரி தமனி நோய், ஒற்றை நாலு நோய் மற்றும் எல்ஐஏடி ஸ்டென்ஸ் வழியாக தடையற்ற இரத்த ஓட்டம் இருப்பதை காட்டியது. பொது மயக்க மருந்தின் மூலம் 2 மணி நேரம் சிகிச்சை செய்யப்பட்டதற்கு பின்னர் நோயாளி குணமாகி வீடு திரும்பினர். பேட்டியின் போது மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாக மருத்துவர் கண்ணன் மற்றும் மருத்துவர்கள் சிவகுமார், குமார், கணேசன், சம்பத்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் வந்து அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவா எல்லாமே எல்லா வசதிகளும் எக்யூப்மெண்ட் வைஸும் சரி ஸ்கில் வைஸ் எல்லா கன்சல்டன்ஸும் நம்ம மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் டிசீஸை வந்து மீனாட்சி மிஷன் வந்து ரொம்ப பலமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ காம்ப்ளிகேஷன் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்ட மருத்துவமனைக்கு போகிறது தான் நல்லது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்கே வேணாலும் போகிறாங்கன்னு இல்லை, அது எல்லாமே பொதுவாக ஒரு இடம் எல்லா இடமே வசதிகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு போகிறது தான் நல்லது.